ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இன்றைக்கி பதிவில் பெருசாக ஒன்றும் கிடையாது, ஜென்ரலாக அவங்ககிட்ட சில விஷயங்கள் பேசுகிறக்காக தான் வந்திருக்கேன். மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா, கடந்த சில வாரங்களாக கடந்த சில நாட்களாக எப்படி பயணிக்குதுங்கிறத பார்த்துட்ருப்பீங்க. சரிந்து 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 அப்புறமெல்ல ஏறி திரும்ப கீழே வந்து இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. இந்த மார்க்கெட்டில் வந்து கரெக்டாக நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, மேஜர் பிளேயர்ஸ் இருக்கக்கூடிய இந்த எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து கொஞ்சம் தடுமாற்றத்தில் இருந்தே ஆகணும். ஏன் அப்படின்னா, குளோபலைஸ்டு லெவலில் இந்த கரோனா வைரஸோட தாக்குதல் அதிகமாக இருக்கும்போது அவங்களுடைய கவனம் வந்து போட்ட முதலீடுகளை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஃபர்தர் அவங்களுடைய ஹெட்குவார்ட்டர்ஸில் வந்து அவங்களுடைய தலைமையகம் எங்கே இருக்குதோ, அங்கே எங்கே அவங்க எங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்களோ, அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய இம்பேக்ட், இந்த வைரஸோட இம்பேக்ட் வந்து நேரடியாக அவங்கள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நேரடியாக அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது அவங்களுடைய எமர்ஜென்சி என்னவாக இருக்குன்னு பார்த்தோம்னா, முதலீடுகளை முதல்ல காப்பாற்றிக்கணும், அப்புறம்தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முனைப்போடு இருப்பாங்க. ஆப்ஷன் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும், எஃப்என்டோ பொறுத்தவரைக்கும், இப்போ ஆல்மோஸ்ட் வந்து வி ஆர் நியரிங் டு தி எக்ஸ்பயரி. ஸோ எக்ஸ்பயரி கிட்டே வந்துட்டோம். மார்க்கெட் பார்த்தீங்க, இன்றைக்கெல்லாம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அப்படி ஏறுற மாதிரி ஒரு போக்கு காமிச்சிருக்கு. ஒரு அப்நார்மலாக போகக்கூடிய சில பங்குகள், அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா, அந்த இன்ஃப்ராட்டெல்லாம் பார்த்தா 22% வந்து மேலே ஏறி இருக்குது. இதெல்லாம் ரொம்ப கைட் அப்நார்மல் தான். நியூஸ் பேஸ் இருந்தால் கூட கைட் அப்நார்மல் தான். அப்போ இந்த மாதிரியான மார்க்கெட்டில் என்ன செய்யலான்னு பார்த்தோம்னா, ஈக்குட்டி இன்வெஸ்டர்ஸு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இன்வெஸ்ட் பண்ணணும். பல தடவை நம்ம சொல்லியிருக்கோம், ஈக்குட்டி இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து ஃப்ரண்ட்லைன் ஸ்டாக்கில் போகாதீங்க, எதிர்காலத்துக்கு தேவையான பென்னி ஸ்டாக்ஸில் மட்டும் முதலீடு பண்ணி வைங்க. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டம், இந்த கரோனா வைரஸ்லாம் தள்ளி வச்சுட்டு பார்த்தா, இப்போ இருக்கிற காலகட்டம் 2001 எப்படி இருந்ததோ, 95 எப்படி இருந்ததோ, அந்த மாதிரியான ஒரு காலகட்டமாக இருக்குது. அப்போ இப்போ சின்ன சின்ன லெவலில் கிடைக்கக்கூடிய ஸ்டாக்ஸை வாங்கி வச்சோம்னா, அது வந்து உங்களுடைய 5 6 வருஷமோ அல்லது சில சில பங்கள் குறுகிய காலத்திலேயே கூட உங்கள் முதலீடுகளை பெருக்கி கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ ஃப்ரண்ட்லைன் ஸ்டாக் பக்கம் போகாதீங்க, பென்னி ஸ்டாக் பக்கம் போங்க. அப்போ ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் வந்து கட்டாயமாக இப்போ இருக்கிற இந்த குறுகிய இடைவெளியில், இந்த மார்ச் மாத எக்ஸ்பைரியில் ஏதாவது அதுக்குள்ளே ஏதாவது பண்ணணும்னு பார்த்தோம்னா, லீனியராக ட்ரேட் பண்ணிங்கன்னா கையை சுட்டுக்கிற மாதிரி இருக்கும். நான்லீனியர் ட்ரேடிங் பண்ணணும், வெரி பர்டிகுலராக டபுள் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி ஒன்றை போட்டுக்கிட்டு பண்ணால் தான் சமாளிக்க முடியும். டபுள் ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறத வந்து விரும்பினா நீங்கள் பயிற்சி வகுப்பில் கற்றுக்கலாம். அப்போ அந்த மாதிரி வழக்கமான ஸ்ட்ராட்டஜிகளை போடாமல் ஒரு ஸ்பெஷலான சில ஸ்ட்ராட்டஜிகளை போட்டு பண்ணோம்னா, இந்த மார்க்கெட் உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுக்குற மாதிரி இருக்கும். மார்ச் மாதம் எக்ஸ்பைரியில் ஒரு பணத்தை சம்பாதிங்க. சம்பாதிக்கக்கூடிய பணத்தை வந்து ஈக்குவிட்டியில், பென்னி ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. திரும்ப 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 நான் சொல்கிறது தான், ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து பணம் சம்பாதிக்கணும். சம்பாதித்த பணத்தை எதிர்காலத்துக்கு பெரிய சொத்து மாதிரி சேர்த்து வைக்கிறதுக்கு ஈக்குவிட்டியில், பென்னி ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும். இந்த ரெண்டையும் பேலன்ஸ்டாக பண்ணணும். எது ஆப்ஷன் ட்ரேடிங்கையும் பென்னி ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் பேலன்ஸாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்காலம் நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போட்டோம். இப்போ நீங்கள் இந்த கரோனா வைரஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட நீங்கள் முதல்ல பாதுகாத்துக்கோங்க, தற்காத்துக்கோங்க. இப்போ இந்த கரோனா வைரஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஒரு பாடத்தை போட்டிருக்குன்னு பார்த்தோம்னா, ஒரு பிஸ்னஸ், ஒரு பணம் சம்பாதிக்கும் முயற்சி அப்படிங்கிறது நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு ஆஃபீஸுக்கு போய் அங்கே உட்காந்து வேலை பார்த்தா தான் வேலை, அங்கே உட்காந்து சம்பாதிச்சாதான் சம்பாத்தியம் அப்படிங்கிறது இல்லை. இருந்த இடத்துலருந்து, உட்காந்த இடத்துலருந்து, வீட்டிலருந்து மொபைல் ஃபோன் வழியாக டேபோ லேப்டாப்போ வச்சுக்கிட்டு பணம் சம்பாதிக்க முடியும், வேலையை வீட்டிலருந்தே பார்க்க முடியும் அப்படிங்கிறத உலகத்துக்கு ஒரு பாடமாக புகட்டியிருக்கு. அதனால தான் திரும்ப 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 நம்ம சொல்கிற மாதிரி, இந்த ஷேர் ட்ரேடிங்கை வீட்டிலருந்தே எந்த அலட்டலும் இல்லாமல் ரொம்ப பொறுமையாக ரிலாக்ஸ்டாக ஒரு தவம் மாதிரி, ஒரு சின்ன விளையாட்டு மாதிரி இந்த ட்ரேடிங்கை நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா, உங்களுக்கு பணம் பற்றிய பயம் இருக்காது, எதிர்காலத்தை பற்றிய பயம் இருக்காது. ஹெல்த்தை மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வீட்டிலேருந்து இந்த ட்ரேடிங்கை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நல்லா இருக்கலாம். நல்ல காலம் வரும்போது வெளியே சுற்றலாம். அது வரைக்கும் பொறுமையாக வீட்டிலேருந்து இந்த ட்ரேடிங்கை பண்ணிகிட்டே இருங்க. வாழ்த்துக்கள். நான் உங்கள் விஜய். எதிர்காலத்தில் மதுரையின் ஐடி கார்டராக வரவிருக்கும் ஊமச்சிக்குளம் பகுதியில் இந்த படத்தில் காணும் வீடு விற்பனைக்கு உள்ளது. ஊமச்சிக்குளம் என்பது மாட்டுத்தாவணியிலிருந்து மிக அருகில் இருக்கிறது. அதன் பக்கத்தில் பார்த்தால் யாதவ பெண்கள் கல்லூரி, யாதவ ஆண்கள் கல்லூரி, விகாசா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், அமெரிக்கன் கல்லூரியின் புதிய கேம்பஸ் ஆகியவை இருக்கின்றன. இந்த பகுதியில் தண்ணீர் வசதி மிக எளிதாக கிடைக்கும்.
போர் போட்டால் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பகுதியாக இந்த விளங்குகிறதால் இந்த ஊமச்சிக்குளம் என்பது மிகவும் வரவேற்புக்குரிய ஏரியாவாக இப்போது மாறி வருகிறது. இந்த பகுதியில் பிளாட்டுகள் ஏறக்குறைய விட்டு தீர்ந்துவிட்டன. ஊமச்சிக்குளம் பகுதியில் ஊமச்சிக்குளம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து நடந்து செல்லும் தூரத்தில் இந்த வீடு இருக்கிறது. கட்டி 5 வருடமான இந்த வீடு விற்பனைக்கு தயாராக இருக்கிறது. இந்த வீட்டை வாங்க விரும்புவோர் இந்த படத்தில் காணப்படும் எண்ணில் வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொள்ளலாம். வீட்டை நேரில் பார்க்க விரும்புவோர் வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் செய்து கொண்டு வீட்டை பார்வையிடலாம். இந்த வீடு விரைவில் விற்று தீர்வதற்குள் உடனே முந்திக் கொள்ளுங்கள்.